ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டொலிஸ் கிச்சன். இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் காரசாரமாக சிக்கன் குருமா பண்ணலாமாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, இட்லி, தோசை, எதுவாக இருந்தாலும் ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இந்த சிக்கன் குருமா இருக்கும். ரொம்பவே ஈஸி, ரொம்பவே டேஸ்டி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குருமா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துப்போம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இடித்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அம்மியில் வச்சு லைட்டாக இடித்து எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டில் சேர்த்து இதோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம இதில் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சிக்கனை வதக்கி செய்யும் போது உங்களுக்கு அந்த கவிச்ச ஸ்மெல்லு அதிகமாக வராது, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கி கலரும் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 3 பெரிய வெங்காயத்தை நறுக்கி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதிகமாக ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. டிரான்ஸ்பரண்ட்டாக வெங்காயம் வெந்திருந்தால் மட்டும் போதும். இதோட 1-5 பெரிய தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்ல பழமான தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி வதக்கும் போது கூடவே உப்பையும் மஞ்சள் தூளையும் நீங்கள் சேர்த்து வதக்குனீங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 3 டேபிள்ஸ்பூன் தனியா பொடி சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம். இந்த மசாலா மட்டும் போதும், உங்களுக்கு சிம்பிளாக சூப்பராக டேஸ்ட்டாக சிக்கன் குருமா கிடைக்கும். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச சிக்கனையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாவும் சிக்கனும் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் மசாலாவை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஒரு கேஜி சிக்கன் இருக்குது, அதனால் நான் 1/2 முடி தேங்காய் எடுத்துக்கிறேன். அதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம், அதாவது சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, 1 10 பாதாம் முந்திரி சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து இதில் சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம சிக்கன் ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஜாரில் இருக்க மசாலாவை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி அதை நம்ம சிக்கன்லேயே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சிக்கன் குருமா கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நீங்கள் இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம். அப்படியே சிக்கனை மட்டும் நீங்கள் வேக விட்டு எடுத்தால் போதும். இல்லை உங்களுக்கு சப்பாத்தி சாப்பிட்ணும், இல்லை ரைஸ் சாப்பிட்ணும், அதனால நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வைக்க விரும்புனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்து நீங்கள் சிக்கனை வேக விட்டு எடுத்துக்கலாம். தண்ணியாக செஞ்சாலும் கெட்டியாக செஞ்சாலும் சரி, சுவை மட்டும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சிக்கன் குருமா செய்கிற ப்ராசஸ் என்னவோ முடிஞ்சிருச்சு. சிக்கன் மட்டும்தான் வேகணும். அதுக்கு நம்ம இதை நல்லா மூடி 5-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு கமகமான ஸ்மெல்லோட நம்மளோட சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் டொலிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கோனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்க முடியும். பெல் ஐக்கோனை நீங்கள் கிளிக் பண்ண மறந்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு போட போகிற ஒரு சூப்பரான ரெசிபியை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அவ்வளோதான், சுட சுட சாதத்தோடு நம்மளோட சிக்கன் குருமாவை சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அ வீடியோ. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.